அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி, ஏவி சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு எதிரிகளின் வாய்க்கட்ட பரிகாரம். இப்போ இந்த எதிரிகளில் பல வகை உண்டு. இப்போ மறைமுக எதிரிகள்னு சொல்லலாம். இந்த மறைமுக எதிரிகள் எப்படின்னா, நமக்கு பின்னால் இருந்து நமக்கு யாருன்னே தெரியாது, அவர்கள் வந்து வேலை செய்வாங்க, நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அடுத்தது நேருக்கு நேர் மோதி நம்ம கூட சண்டைப்படக்கூடிய எதிரிகள். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பற்றி வீண் வதந்திகளை பரப்புபவர்கள். இந்த எதிரி தான் மிகவும் ஆபத்தான எதிரின்னு சொல்லுவோம். இந்த மனிதனோட நாக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு இல்லாத நாக்கு, எப்படி வேணாலும் பேசும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அங்கே உண்மை அடிபட்டு போயிடும். அது போல தான் இந்த எதிரிகள். ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபரை பற்றி வீண் வதந்திகளை பரப்புவார்கள். அதையும் நம்பக்கூடிய முட்டாள் ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யாங்கிற பகுத்தறிவு இல்லாமல் எப்படி சாத்தியங்கிறது கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இந்த அவதூறு பரப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நபர்களிடமிருந்து நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பாக இந்த அவதூறு பரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருந்தது குளிபறிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இப்போ அது உறவு முறையாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்வீங்க, உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்யக்கூடிய நபர் உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பி உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிப்பார். இப்படிப்பட்ட நபரிடம் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளவே இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் செய்ய ரொம்ப செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு 30 ரூபாய் இல்லை 50 ரூபாய் இருந்தால் போதும். இல்லை வீட்டிலேயே இருக்கக்கூடிய பழைய பூட்டு இருந்தால் போதும், அது சாவியோடு இருக்கணும். அந்த ஒரு பூட்டு இருந்தால் போதும். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள, இந்த ராகு காலம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்தில் செய்யுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போய் பைரவர் வழிபாடு செய்யுங்க. ஒரு சிவன் ஆலயம் போங்க, அங்கே போய் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு பைரவரை வழிபாடு செய்யுங்க. அந்த பைரவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட அவதூறு பரப்பக்கூடிய நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நபரின் பெயரை சொல்லி, இந்த நபர் என்னை பற்றி அவதூறு பரப்புகிறார், இவரது வாய் பூட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இவரால் ஏற்படக்கூடிய, அதாவது இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவும் எங்களை பாதிக்கக்கூடாது, என்னையும் எனது குடும்பத்தாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சரியாக 5:30 முதல் 6 மணிக்குள்ள நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பிடுங்க. சரி, கோவிலேருந்து வெளியே கிளம்பிடுங்க. கோவிலேருந்து வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு நீர்நிலைகள், அதாவது குளம், ஏரி, இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு, இல்லை கிணறு இருந்தாலும் ஓகே, அந்த நீர்நிலைகளின் அருகில் நின்றுட்டு பைரவர்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ அதே பிரார்த்தனையை இங்கே வைக்கணும். எப்படின்னா, சம்மந்தப்பட்ட நபர் ஒருத்தர் பேரோட ஒரு ஆளுக்கு ஒரு பூட்டு தான் போடணும், 2-3 பூட்டெல்லாம் போடக்கூடாது, இல்லை நிறையா பேர்களும் சொல்லக்கூடாது. இந்த பூட்டை கையில் வச்சு அந்த நபரின் பெயரை சொல்லி, இந்த நபரால் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுத்துகிறார், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரும் நம்பக்கூடாது, இவர் எங்களை விட்டு விலக வேண்டும், இவர் எங்களை பற்றி பேசும் பொழுது அவரது வாய் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் வேண்டும் முடிக்கும் பொழுது அந்த பூட்டை லாக் பண்ணிடுங்க. ஐயோ மறுபடியும் இது பண்ணிட்டோமே, நம்ம தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் திறக்கக்கூடாது, வேற பூட்டு தான் மறுபடியும் போடணும் நீங்கள். அப்போது
அவரது வாய் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே பூட்டை லாக் பண்ணிவிட்டு உங்களது தலையை அந்த பூட்டு சாவி ரெண்டையும் எடுத்து உங்கள் தலையை 27 முறை சுற்றி பூட்டை வந்து கிணத்துல போட்டுருங்க. இந்த சாவியை நீங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் ஏதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வரீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பகுதியில் கொண்டு வந்து போட்டுருங்க. ரெண்டையும் பக்கம் பக்கமாக போடக்கூடாது. இப்போ தண்ணிக்குள்ளேயே வந்து இப்போ கிணத்துக்குள்ளேயே போடுறீங்க அப்படின்னா கிணத்துல பூட்டு சாவி ரெண்டையும் ஒட்டுக்கா உள்ளே போடக்கூடாது. அப்படி பூட்டு சாவி ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா யாராவது அந்த பூட்டை திறந்தால் மீண்டும் அவர் உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்புவார். மீண்டும் சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளே செய்யணும். அதுலேயும் குறிப்பாக 5:30 6 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுடுங்க. பூட்டு ஒரு இடத்துலையும் சாவி இன்னொரு இடத்துலையும் கொண்டு போய் போடணும். ரெண்டையும் பக்கம் பக்கமாக போட்டு வரக்கூடாது. ஒரு நபருக்கு ஒரு பூட்டு தான் போடணும். நீங்கள் 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 4-5 பூட்டு ஒட்டுக்க ஒரே டைமில் செய்யக்கூடாது. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி. கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், 52 ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566655482. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமன்.